அட்ட வீரட்டானம், நிறைய பேருக்கான சந்தேகம் இருக்கலாம், அட்ட வீரட்டானம் அப்படிங்கிறது எதை குறிக்குது இல்ல எதை பத்தி சொல்லுது அப்படிங்கிற ஒரு தயக்கம் எல்லாமே இருக்கலாம். அட்ட அப்படின்னா எட்டு, அதாவது அஷ்டர் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அப்படின்னா எட்டு அப்படின்னு அர்த்தம். வீரட்டானம் அப்படின்னா வீரம், அதாவது வீர தீர செயல்கள் செஞ்சா அதுக்கு பேரு வீரட்டானம் அப்படின்னு அர்த்தம். இந்த அட்ட வீரட்டானம் எட்டு தலங்கள்ல சிவபெருமான் அவரோட வீர தீர செயல்களை புரிஞ்சிருக்காரு. அந்த வீர தீர செயல்களை பத்தி சொல்றதுதான் இந்த அட்ட வீரட்டானம். அந்த ஒரு ஒரு தலங்களுமே அட்ட வீரட்டானம் அப்படின்னு தான் அழைக்கப்படுது. இந்த அட்ட வீரட்டானம் நடந்த நிகழ்வுக்கெல்லாம் விநாயகரோ முருகப்பெருமானோ பிறக்கவே இல்லை அப்படின்னு தான் இந்த வரலாறு சொல்லுது. அப்படின்னா இது எத்தனை கோடிக்கு மேல் ஆண்டுகளுக்கு மேலா இது வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறத எண்ணி பார்த்தாலே நமக்கு எல்லாம் வியப்பா இருக்கும். இந்த திருவிளையாடல்கள்லாம் எங்கெங்க நடந்திருக்கு அப்படின்னு நம்ம தேடி பார்க்கும்போது அத்தனை தலங்களுமே நம்மளோட தமிழகத்துல இருக்கு. அந்த தமிழகத்துல இருக்கு அப்படிங்கிறதே நமக்கு வந்து ரொம்ப பெரிய புண்ணியம் செஞ்சிருக்கோம் நம்ம அப்படிதான் சொல்லுவோம். இந்த அட்ட வீரட்டானம் நடந்தப்போ அந்த நடந்த அந்த தலங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட வாழ்நாள்ல ஒரு முறையா சென்று தரிசிச்சிடணும். அப்படி நம்ம தரிசிக்கணும் அப்படின்னா நம்ம பித்ருக்களோட ஆசையும் நம்மளோட குல தெய்வத்தோட ஆசையும் ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்மளுக்கு தேவைப்படுது. அதுக்கான வேண்டுதலை இப்பவே நம்ம வச்சுருவோம். இந்த அட்ட வீரட்டானம் திருத்தலங்களை நம்மளோட வாழ்க்கையில ஒரு தடவையாவது நம்ம போய் பார்த்துடணும். அதுக்காக நம்மளோட பித்ருக்களோட ஆசையும் குலதெய்வத்தோட ஆசையும் இப்பவுல இருந்தே நமக்கு பரிபூரணமா கிடைக்கட்டும். இந்த அருள் எல்லாருக்குமே கூடிய சீக்கிரமும் கிடைக்கட்டும் அப்படின்னு நான் இந்த நாள்ல வேண்டிக்கிறேன். அட்ட வீரட்டானம் இந்த முதல் தலம் திருக்கண்டியூர். இந்த திருக்கண்டியூர் வந்து பிரம்மசக்தி தோஷம் நீக்கும் தலம் அப்படின்னு சொல்றாங்க. திருமந்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, எங்கும் பறந்தும் இருநிலம் தாங்கியும் தங்கும் படித்தவன் காலுணர் தேவர்கள் பொங்கும் சினத்துள் அயன்தலை முன்னேற அங்கத் சுதனை உத்திரம் கொண்டானே. இந்த திருமந்திரம் என்ன சொல்லுதுன்னா, ஆகாயத்துல மேலா பறந்து விரிஞ்சிருக்க இந்த உலகத்துல பூமிக்கு கீழே நின்று அனைத்தையும் தாங்கி நிற்கும் தனித்தன்மையுடைய சிவபெருமானே, உங்களோட திருவடியோட பெருமைய உணர்ந்து உங்களுக்காக அடங்கி போக அந்த தகுதிக்கு உரியவங்கள் தான் தேவர்கள். ஆனா அதே தேவர்கள் தங்களோட அதிகார செருக்கால ஒரு ஒரு சமயம் அவங்களோட வந்த பாதையும் மறந்து வழி மாறி போயிடுறாங்க. அப்படிப்பட்ட நேரங்கள்ல இந்த சிவபெருமான் எப்படி அவங்கள அந்த வழியிலேருந்து பாதை மாறி நேரா அவங்களோட அந்த இதெல்லாம் அழிச்சு அவங்களோட பெருமை தனித்தன்மை பெருமையை நினைச்சிட்டு இருக்காங்க இல்லையா, அதெல்லாம் அழிச்சு எப்படி நல்ல வழி கொண்டு வந்தாரு அப்படிங்கிறத சொல்றதுதான் இந்த முதல் அட்ட வீரட்டானம். இதுல பிரம்மனோட தலையை கொய்த இடம் அதை பத்தி தான் நம்ம இதுல தெரிஞ்சுக்க போறோம். இது எங்க இருக்குன்னா தஞ்சை மாவட்டம் திருவையாறுல இருக்கு. தஞ்சாவூர்ல இருந்து 9 கிலோமீட்டர் தொலைவிலையும் திருவையாறுல இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த திருக்கண்டியூர் இந்த தலம் இருக்கு. ஒரு முறை என்ன பண்றாங்க, பிரம்மனும் பெருமாளும் மகாமேரு மலை சிகரத்துல உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. யதார்த்தமான உரையாடலா தான் அந்த உரையாடல் ஆரம்பிக்குது. பேசிட்டு இருக்கும்போது அங்கிருந்து என்ன பண்றாங்கன்னா, எல்லா தேவர்களும் வராங்க, வரவங்க சும்மா இருப்பாங்களா, அவங்க உடனே கேக்குறாங்க, உங்கள்ல யார் பெரியவர், ஒருத்தர் படைக்கிறார் ஒருத்தர் காக்குறார், உங்கள்ல யார் பெரியவங்க அப்படின்னு ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. ரெண்டு பேரும் சண்டை போடுற மாதிரி ஆயிடுது அந்த வாக்குவாதம். நான் தான் பெரியவன், நான் இதெல்லாம் பண்றேன், நான் தான் உலகத்தே படைச்ச தலைவர், அதனால நான் தான் பெரியவர் அப்படின்னு பிரம்மரும், நீங்க என்னதான் படைச்சாலும் அவங்களை எல்லாம் காக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் எனக்கு இருக்கு, அதனால நான் தான் பெரியவன் அப்படின்னு திருமாலும் யதார்த்தமா ஆரம்பிச்ச உரையாடல் வாக்குவாதம் அளவுக்கு போயிடுச்சு. அப்படி போகும்போது என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஒளி உருவமா வந்து முழுமுதற் கடவுள் சொல்றாரு, நீங்க ரெண்டு பேரும் இல்ல, அதாவது நீங்க ரெண்டு பேருமே கிடையாது, உங்களுக்கெல்லாம் மேலான சிவபெருமான் தான் வந்து இந்த இடத்துல முதன்மைக்குரியவர் அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் அதை அவங்க ஏத்துக்கல. மறுபடியும் அவங்களோட அதிகார செருக்குல மயங்கி திரும்ப திரும்ப அந்த தப்பை செஞ்சுட்டே இருக்காங்க. நான் தான் பெரியவர் அப்படின்னு சொல்லி
அப்போ மறுபடி மந்திரங்களும் வேதங்களும் என்ன பண்ணதுன்னா ஒரு ஒளி உருவமா உருவெடுத்து வந்து சொல்றாங்க, நீங்க ரெண்டு பேருமே முதலானவர் கிடையாது, உங்களுக்கு மேல சிவபெருமான் தான் எல்லா உயிர்களுக்குமே முதலான ஒருத்தர் அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் ரெண்டு பேருமே அதுல என்ன ஆகலன்னா தெளிவாகாம அவங்களோட வாக்குவாதம் போய்கிட்டேதான் இருந்துச்சு. அப்போ என்ன ஆகுதுன்னா இவங்களோட வாக்குவாதம் நிறுத்துற மாதிரியே தெரியல. அதனால என்ன பண்றாருன்னா சிவபெருமானே ஒரு அவரோட உமையொரு பாகமாய் வந்து சொல்றாரு. சொல்றதுக்கு முன்னாடி அவரோட உருவத்தை பார்த்தோன்னே திருமாலுக்கு பயம் வந்துருச்சு. பயம் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா எம் தந்தையே பிழை பொறுத்தருள்க, என்ன வார்த்தை சொல்லியிருக்காருன்னு கவனிங்க, எம் தந்தையே பிழை பொறுத்தருள்க அப்படின்னு சொல்லி திருமால் சொல்லி சிவபெருமானோட பாதத்தை சரணடைஞ்சிட்டாரு. ஆனா பிரம்மன் என்ன பண்றாரு அந்த அதிகார செருக்கு அவரை விட்டு போகல. போகாததுனால என்ன பண்றாரு அவரோட தலை ஐந்து தலை இல்லையா அதுல உச்சி தலை வாய், அந்த உச்சி தலையோட வாயினால என்ன சொன்னாருன்னா என் மகனே வருக அப்படின்னு சொல்லி சிவபெருமானு கூப்பிடுறாரு. அவர் சொன்னாரு எம் தந்தையே பிழை பொறுத்தருள்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா பிரம்மன் என்ன சொன்னாரு என் மகனே வருக, என்னோட மகனே வாங்க அப்படிங்கிறதையும் ரொம்ப இகழ்ந்து பேசுற மாதிரி சொன்னாரு. இதை கேட்டோன்னு சிவபெருமானுக்கு கோபம் வந்துச்சு. உடனே சிவபெருமான் என்ன பண்றாரு பைரவ கடவுளை உண்டாக்கி நம்ம இகழ்ந்து பேசின பிரம்மனோட எந்த தலையோட வாயால பேசினாரோ அந்த தலைய வந்து கிள்ளி எடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்னதுக்கு அப்புறம் தான் பிரம்மனுக்குள்ள பயம் வருது. ஓ நம்ம இந்த வாயால எப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டோமா அப்படின்னு. ஆனாலும் அதுக்கு அவருக்கான தண்டனையை கொடுக்காம விடல. பைரவ கடவுள் அந்த நடு தலையை கிள்ளி எடுத்துட்டார். எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவர்கிட்ட இருந்த அந்த செருக்கு அந்த அதிகார மனப்பான்மை எல்லாமே குறையுது பிரம்மதேவன். திருமால் என்ன பண்ணிட்டாரு அவரோட உலகத்துக்கு போயிட்டாரு. போனதுக்கு அப்புறம் பைரவ கடவுள் அந்த தலையோட கிள்ளி எடுத்தாரு இல்லையா அந்த பிரம்மனோட தலை அந்த உச்சி தலையில உள்ள ஓடு வந்து சின்னதா கழியில பட்டுருச்சு. சிவபெருமான் கிட்ட சொல்றாரு இதே மாதிரி வந்துருச்சு நான் என்ன பண்றது அப்படின்னு. அவர் சொல்றாரு அந்த ஓடையே பிச்சை பாத்திரமா ஏந்தி யாரெல்லாம் இந்த மாதிரி உலகத்துல செருக்கோட நான் தான் பெரியவன் அப்படின்னு அலையிறாங்களோ அவங்க எல்லாரோட உதிரத்தையும் வந்து அந்த ஓட்டுல வாங்கு. இதுல திருமாலும் விதிவிலக்கு இல்ல, அவரோட உலகத்துல போய் அவர்கிட்டயும் வாங்கு. எப்படி வாங்கணும்னா எல்லாருமே உயிர் மூச்சரிந்து மயக்கமடைகிற அளவுக்கு நீ வாங்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட வைரவ கடவுளும் தேவர் லோகத்துக்கு போறாரு. அங்க இவரை பார்த்தோன்னு எல்லாரும் பயப்படுறாங்க. ஆனாலும் யாருக்காகவும் அவரோட முடிவை மாத்திக்கல. அங்க இருந்த தேவர்கள் எல்லாம் மயக்கமடைந்தாங்க. மயக்கமடைஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்களோட அந்த அதிகார செருக்கு போகுது. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டு திரும்ப திருமாலை தேடி போறாரு. அங்கேயும் அவரும் சொல்றாரு இந்த மாதிரி உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேக்குறாரு. பைரவ கடவுளை பார்த்து பயந்து போய் தான் கேக்குறாரு. உடனே சொல்றாரு உங்க உடம்புல இருந்து கபாலத்துல இருந்து ரத்தத்தை வந்து நீங்களே கொடுத்துருங்க, நான் எடுத்தா நல்லா இருக்காது அப்படின்னு. உடனே பெருமாளும் சரி எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவராவே கொடுக்குறாரு. குடுந்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னா அவரும் மயக்கம் வந்து கீழே விழுந்துட்டாரு. விழுந்ததுக்கு அப்புறமா அவர் என்ன சொல்றாருன்னா அவரோட நெத்தில இருந்து ஒரு நரம்பு பிடுங்கி அதுல இருந்து உதிரத்தை ஃபுல்லா கொடுக்குறாரு. கொடுத்ததுக்கு அப்புறம் திருமால் நினைவிழந்து போயிட்டாரு. ஆனாலும் அந்த கபாலம் என்ன பண்ணலன்னா நிறையல, உதிரத்தால நிறையல. இவர் என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது இதெல்லாம் பார்த்த சீதேவியும் பூதேவியும் பயந்துட்டாங்க. பயந்துட்டு அவங்க வந்து வைரவ கடவுள்கிட்ட கேக்குறாங்க தயவு செய்து திருமாலை மட்டும் எனக்கு உயிர் பிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. கேக்கும்போது அவர் வந்து என்ன பண்றாருன்னா உடனே சிவபெருமான்கிட்ட கேட்கிறாரு. சிவபெருமான் அவரோட கணங்களோட அந்த படை கணங்களோட திருமால் இருக்க இடத்துக்கு வந்து அவனை விட்டுரு அப்படின்னு சொல்றாரு. அவரை விட்டுரு அப்படின்னு. அதனால அவருக்கு உயிர் பிச்சை அந்த இடத்துல வழங்கப்படுது. பிரம்மன் தேவனுக்கு என்ன நடந்துச்சுன்னா நீ அந்த ஒரு தலையை எடுத்ததுதான் உன்னோட அதிகாரம் இருக்கால, மீதம் இருக்க நான்கு தலை மட்டும்தான் உனக்கு எப்பவுமே இருக்கும், நீ நான்முகனா எல்லா ஆலயங்கள்லையும் காட்சி கொடுப்ப அப்படிங்கிற மாதிரி அவருக்கான இதை சொல்லிடுறாரு. இது மட்டும் இல்லாம அந்த அந்த ஒரு நரம்பு ஓடு அவர் கையில இருந்துச்சு இல்லையா அந்த ஓட்டை வச்சுதான் மகாலட்சுமி தேவி கிட்ட பிச்சை வாங்கி அதுல இருந்து இது இந்த நிகழ்வுல இருந்து சாப விமோச்சனம் சிவன் பெற்றதாகவும் வரலாறு சொல்லுது. அவன்தால் உணர் தேவர்கள் பொங்கும் சினத்துள் அயன்தலை முன்னர அச்சுதனனை உதிரம் கொண்டான் அப்படின்னு சொல்றதுனால என்ன சொல்ல வர்றாங்கன்னா செல்வம் அதிகாரம் இதன் மூலமா தான் நம்மளுக்கு செருக்கு ரொம்ப அதிகமாகுது, நம்ம தான் பெரியவங்க அப்படின்னு நம்மளுக்கு தோன்ற அளவுக்கு இருக்கு. அதனால இதெல்லாம் மறந்துட்டு ஞான் எனது
யான் என்னோடதுதான் எல்லாமே அப்படின்னு யாரெல்லாம் செருப்போட திகழறாங்களோ அவங்கெல்லாம் இந்த சிவன் நெறிய பின்பற்றி மனசு ஒருநிலைப்படுத்தினா அவங்களுக்கான வாழ்க்கை பாதையும் எப்பவுமே சிறப்பாக அமையும் அப்படிங்கறதுதான் இந்த ஸ்தல வரலாறு நம்மளுக்கு எடுத்து கூறுது. இதனாலதான் பிரம்மனோட தலையை அறிந்த வரலாறு உண்மை அப்படின்னு இன்று வரைக்கும் நம்பப்பட்டு இருக்கு. இதுல இருந்து நம்ம எப்பவுமே இந்த செருக்கு ஞான் எனது அப்படிங்கிற பாதையெல்லாம் விடுத்துட்டு எப்பவுமே நல்லது செய்யணும், நம்ம கிட்ட இருக்கிற குணங்கள்ல அதுவும் ஒரு குணம், நமக்கு இயல்பா என்ன படைக்கப்பட்டிருக்கோ அதுதான் எப்பவுமே நம்ம கிட்ட இருந்து வெளிப்படுற ஒரு தன்மை அப்படிங்கிறதையும், செருக்கு இல்லாம நம்மளோட வாழ்க்கையை எப்படி வழி நடத்தணும் அப்படிங்கிறதையும் தான் இந்த அட்ட வீரட்டானம் முதல் பகுதி நம்மளுக்கு புரிய வைக்குது. அனைவரும் ஒரு முறை திருக்கண்டியூர் கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும் போது சென்று வழிபட்டு வாருங்கள். இன்றைய சிவராத்திரியின் அருள் உங்கள் அனைவரையும் வந்து சென்று அடையட்டும். அனைவருக்கும் நன்றி. அடுத்த அட்ட வீரட்டானம் பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.